நாமக்கல் அருகே இருசக்கர வாகனம் மீது தற்காலிக ஓட்டுநரை இயக்கிய அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் செய்து வந்த நிலையில் நாமக்கலில் ஓட்டுநர்கள் பற்றாக்குறையினால் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் நாமக்கல்லில் இருந்து துறையூருக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு பேருந்து துறையூர் சாலை அருகே சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.